ஹலோ, வெல்கம் டு சாண்ட்விச் கிச்சன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு அண்ட் கேரட் வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு துருவின கேரட், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. மூணு உருளைக்கிழங்குக்கு ஒரு 4-5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். முதல்ல நாம் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கில் கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்குலேருந்து ஒரு பங்கு கம்மியாக கேரட் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் அங்கங்கே உடையாமல் இருந்துச்சுன்னா நம்மளால் இது செய்ய முடியாது. ஸோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு விட்டு தேய்ச்சிட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை எடுத்து சப்பாத்தி கல் மேலே வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எந்த மாதிரி ஷேப்பில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். என்னடா இது பில்லோ மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. மாவு சாஃப்டாக இருக்கு இல்லையா, ஸோ அப்படி தான் வரும். நாம் இதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ரெண்டு சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். நீங்கள் நினைக்கலாம் இதை கட் பண்ணி ஷேப் பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யணுமா, அப்படியே கையில் ரவுண்டாக தட்டி செய்யலாமே அப்படின்னு. ஓகே, உங்கள் விருப்பம் தான், அப்படியும் செய்யலாம். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அப்படி தானே செஞ்சிட்ருக்கோம். இதை ஒன்றையாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே. ஓகே, பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் விட்டு ஹீட் ஆனதுமே இப்போ நம்ம இதை ஒன்றொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் எக்கில் டிப் பண்ணி கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் நான் அதை அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே இருக்கு. இப்போ இது நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இது இந்த கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வெறும் 2 வெஜிடபிள்ஸ் மட்டுமே வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய் பாய், டேக் கேர்.